வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றோம். எல்லாம் சொல்லிருங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூடி செல்லக்குட்டி, என்கிட்ட பாசமா இருக்கேன். இப்பதான் உடன்படிக்கைக்கு வந்திருக்கா. இந்த ஷேடோ டாக்கிங் ப்ராக்டிஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க, நான் வீடியோ எல்லாம் சொல்லியிருக்கேன், அது நிறைய பேருக்கு புரியாம. இன்னைக்கு கூட 6 மந்த்ஸ் கழிச்சு ஒருத்தவங்க யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்டே அவங்க தான், ஆனா அவங்க தான் ஆளை காணும். அவங்களுக்கு தான் இவ்வளவு நீங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னா பரவாயில்ல, அவங்க லைவ்ல பாத்துக்கிட்டோம். அது வந்துட்டு எப்படி அப்படின்னா, இப்போ இதுதான் அவங்க குழந்தைன்னு வச்சுக்கோங்க. நான் தான் நானு அம்மா. பாப்பா அம்மா நல்லா ஏறி உள்ள உட்கார். பாப்பா நீ எப்படி பாப்பா தூக்கி உட்கார முடியுமா? இங்க பாருங்க பாப்பா, நல்லாவே உட்கார் பாப்பா. ஓகே, இப்ப என்னன்னா இதுதான் உங்க குழந்தை, இதுதான் அம்மா. நீங்க இங்க வந்துருங்க, சும்மா நீங்க நல்லா சத்தமா கேளுங்க. ஜஸ்ட் எப்படி உன் பேர் என்ன, அந்த மாதிரி நீங்க க்வெஸ்சன்ஸ் ரேண்டமா கேட்டே வாங்களேன். உன் பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அந்த மாதிரி உன் பேர் என்னன்னு கேளுங்க. இப்ப உன் பேர் என்ன அப்படின்னு அவங்க ஆப்போசிட்ல இருக்கும் கேக்குறாங்க. நான் அம்மா என்ன பண்ணா, பாப்பா குழந்தை கூட கட்ட வரல நீட்டிடும், ஒரு வரல இப்படி நீட் பாப்பா, இப்படி கை எடுத்து இப்படி வச்சு என் பேரு பாப்பா சொல்ல, காதுல சொல்லி கொடுக்கணும். என் பேரு பாப்பா சொல்ல. என் பேரு பாப்பா. என்ன சாப்பிட்டீங்க காலையில? தோசை சாப்பிட்டு. தோசை சாப்பிட்டேன். ஓகே, அம்மா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? இல்ல உங்க அம்மா பேர் என்னன்னு கேளு. அம்மா பேர் என்ன? என்னோட அம்மா பேரு ஆஷா. என்னோட அம்மா பேரு ஆஷா. இவங்க யாருன்னு கேளு. அவங்க யாரு? இவங்க தான் என் அம்மா. இவங்க தான் என் அம்மா. அதாவது நீங்க க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்கணும்னா, அதாவது எல்லாருமே டீச் பண்றாங்க குழந்தைங்களுக்கு, ப்ளீஸ் டீச் பண்ணாதீங்க, எதையுமே சொல்லி கொடுக்காதீங்க. மேக் யுவர் சைல்டு டு திங்க், குழந்தைய சிந்திக்க வைங்க. நீங்க டீச் பண்ணீங்கன்னா, இப்ப இது வந்து பேப்பர் வெயிட், இது வந்து ஸ்ட்ரெத்து, இது வந்து உக்காந்துருமா கொஞ்ச நேரம், இது வந்து ரிமோட்டு அப்படின்னு நீங்க ஒவ்வொரு பொருள், இது இந்த பொருள் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் சொல்லி கொடுத்து முடிக்க முடியாது. இப்போ ஃபேனு லைட்டு சுவிட்சுன்னு சொல்லி கொடுக்க முடியாது. பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பட் இப்போ கிளியராக எப்படின்னா, இப்போ மடியில் வச்சுருக்கோன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேள்வி கேட்கணும், நான் வந்து காதில் பதில் சொல்லித்தரணும். அப்போ ஆக்ஷன் இவங்க, இப்போ நான் என் பேர் என்னன்னு ஆப்போசிட்ல இப்போ அவங்க அப்பா உட்காந்துருக்காங்க, என் பேர் என்னன்னு கேட்டால், என் பேர் என்னன்னு கேட்டால் உங்கள் பேர் லெனின் அப்படின்னு நான் காதில் சொல்லித்தரணும். உடனே நான் உனக்கு என்ன வேணும்னா, நீங்கள் என்னோட அப்பா. இந்த ஷேடோ டாக்கிங் ப்ராக்டிஸை காலைல ஒரு மணி, சாயந்தரம் ஒரு மணி நேரம், அதில் நீங்கள் மனப்பாடமாக டீச் பண்ணக்கூடாது. இப்போ டேபிள் மேலே என்ன இருக்குது, டம்ளர் இருக்குது, டம்ளரில் தண்ணி இருக்கானா ஒரு நிமிஷம் எடுத்து, தண்ணி இல்லை தண்ணி பிடிக்கலாமான்னு ஃபுல் டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அப்போ இப்போ எப்படி இருக்குது, ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லித்தரணும். பாதி குடிச்சிட்டு இப்போ எவ்வளோ இருக்குது, பாதி தான் இருக்குது. என் என்னோட நிழல் என் குழந்தை, என் குழந்தையோட நிழல் நான். நான் காலேருந்து செய்கிற எல்லா வேலையும் என் குழந்தையை பிடிச்சிட்டு, இப்படி கையை பிடிச்சிக்கணும். மார்னிங் டு நைட்டு அரிசி கழுவுறதுலேருந்து, துணி மடிக்கிறதுலேருந்து, பாத்திரம் விளக்குறதுலேருந்து, கத்தி பிடிச்சி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற வரைக்கும், வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது, எல்லாமே நான் என் குழந்தை கையை வச்சு தான் பண்ணோம். என் குழந்தை தான் என் நிழல். 3 மாதத்துக்கு, 3 மாதத்துக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு தனியாக குதிக்க, தனியாக ஹவுலிங், ஹவுலிங்னா ஊழையிடுறது. இன்றைக்கி காலையில் வந்த அந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு அதை நான் சொன்னேன். ஆக்சுவலி அந்த குழந்தை பல்லு கடிச்சிட்டு இருந்தான் இங்கே வந்தப்ப. மேம் பல்லு கடிக்கிறா நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டா, அப்போ அவங்க சொன்னாங்க எப்பயாச்சும் தான் கடிக்கிறான். அதாவது பிரெயின் இரிட்டேஷனில் பல்லு கடிக்கிறாங்கன்னா, நான் வந்து அந்த பிரெயின் நர்வுக்கு புரியுதுங்களா, அதுதான் நான் ஆன்லைன் கன்சல்டேஷனே பண்ண மாட்டேன். ஆனால் என்னை பிடிவாதமாக பிடிக்கிறீங்க, அப்படி பிடிவாதமாக பிடிக்கிறவங்க கூட என்கிட்ட இந்த சிம்டம்ஸ் முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், புரியுதுங்களா. அப்போ நான் என் குழந்தைக்கு இது வந்துட்டு உயிருள்ள எல்லா பொருளும் சொல்லி கொடுக்கலாம். எல்லா மரங்கள், செடி கொடிகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தோட பேரும் சொல்லி கொடுக்கலாம், இது இந்த பொருள்னு. ஆனால் உயிரற்ற மனிதன் கண்டுபிடிச்ச எதுவுமே சொல்லித்தராதிங்க. இப்போ பீஸ் கோக்கிறது, ஒரு பால் எடுத்து போடுறது, ஒரு பந்துக்குள்ளே போடுறது, முட்டி போட்டு ஏபிசிடி அடுக்கிறது. குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இன்னைக்கு திங்கக்கிழமையா சனிக்கிழமையா, காலையிலையா நைட்டா, மத்தியான சாப்பாடா நைட் சாப்பாடா, இது இதெல்லாம் தெரியாம, தன்னோட அன்றாட இதுவே தெரியாம, அம்மாவை அம்மானு கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு கேட்க தெரியாம, அந்த குழந்தைக்கு 100 வரைக்கும் 1, 2, 3 தெரிஞ்சோ, இல்ல மேக்ஸ் தெரிஞ்சோ, இல்ல ஏபிசிடி தெரிஞ்சோ யூஸ் இல்லை. சோ 8 வயசுல தான் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல எல்கேஜியே போடுவாங்க. நம்மளுக்கு எல்லாம் இப்படி காதை தொட்டாதான் எல்கேஜி. இப்ப 2 வயசு கணக்கே யோசிக்காதுங்க, 6 எல்லாருமே ஆல்மோஸ்ட் 6 வயசு கீழே தானே, எந்த குழந்தையுமே மேல கிடையாது. எல்லாருமே 8 வயசுக்குள்ள ஏபிசிடி ஆரம்பிச்சா கூட நம்ம கலெக்டர் கூட ஆக்கிடலாம், சரிங்களா. அதுக்கு அடுத்த பிரச்சனை நார்மல் சைல்டு ஆக்கிறதுக்குள்ள பிரச்சனை. அப்போ இப்ப வந்து இது ரிமோட், இது ரிமோட்னு சொல்லாம, பாப்பா இந்த ரிமோட் எடு,
நீங்க நாலு தடவை இந்த ரிமோட் எடு இந்த ரிமோட் எடு நம்ம வருஷம் ஆக்டிவிட்டி பண்றோம்னா அஞ்சாவது தடவை ரிமோட் எடுனா அந்த பிள்ளை ரிமோட் எடுத்துரும். இதுதான் ரிமோட், இதுதான் ரிமோட் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இது பேர் என்ன சொல்லு சொல்லு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ரிமோட் சொல்லும், ஒரு வாரம் கழிச்சு திருப்பி இது பேரை மறந்துடும். நம்ம ரெண்டு பேரும் எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி குழந்தையோட பேசுங்க, பேசிட்டே இருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நீ கிளாஸ் அட்டன் பண்ண வந்துட்டியா ஐஷு? இப்ப என்ன பண்ணுனா ஒவ்வொரு இப்ப என் குழந்தை கைய வச்சுக்கிட்டு இப்ப நானும் அவன் சாயாது அவளால வீடியோ எடுக்க முடியாது, நானும் இவங்களும் சேர்ந்து என்ன செய்யறோமோ என்ன பண்றோமோ அதை டெய்லி ஆக்டிவிட்டியா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் குழந்தைய 3 மந்த்ஸ் செய்ய வச்சா போதும். தனியா நீங்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு பொம்மைகள் கொடுத்துட்டு நீங்க சமையல் வேலை பண்ணீங்கன்னா அந்த தனியா டைம்ல அவங்க பாட்டுக்கு பேசுறது சிரிக்கிறது செல்ஃப் டாக்கு அவங்க அவங்களா விளையாடுறது எதையாவது இமேஜின் பண்றதுக்கு டைம் கொடுக்காதீங்க. அண்ட் அந்த பிரெயின் வந்து எம்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம புதுசா அந்த குழந்தையோட மூலையில எழுத போறோம், வி ஆர் கோயிங் டு ரைட். அப்ப நான் முதல்ல இருந்து நான் சொல்லி கொடுக்கணும் ஒரே ஒரு தாரக மந்திரம் தான், டோன்ட் டீச் யுவர் சைல்ட் எனி திங். நீங்க டீச் பண்ணி ஒரு ஸ்பெஷல் சைல்ட நார்மல் ஆக்கவே முடியாது. யூ ஷுட் மேக் யுவர் சைல்ட் டு திங்க், சிந்திக்க வைக்கணும். அப்ப சிந்திக்க வைக்கணும்னா அதுக்கு நீங்க உங்க குழந்தைய டெய்லி ஆக்டிவிட்டி ரொட்டீனுக்கு திருப்பி கொண்டு வரணும். மொபைலோ டிவியோ பார்த்து அவங்க இதை லாஸ்ட்னு வச்சுக்கோங்க, அவங்க தொலைஞ்சிட்டாங்க, அவங்களை திருப்பியும் நம்ம இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரணும். இது ஜெனட்டிக்காவே கிடையாது, ஜெனட்டிக் ஆட்டிசம். என்ற 4 ஆட்டிசம் குழந்தை இருக்கு, அதுல ஒன்னே ஒன்று ஜெனட்டிக். எப்படி சொல்லுங்க, பிரெயின்ல எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ்னு ஒரு குழந்தை இருக்கு. கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ்னா பிறக்கும் போது பிரெயின்ல வந்து கார்பஸ் கலோசம் ஒரு பார்ட் இருக்கு சரியா. நீ இப்போ ஐஷு நீ வண்ணி வந்து அம்மா உட்காந்துக்கப்போ ஐஷு வச்சு சொல்லுங்க. கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ் ஒன்று இருக்கு, அந்த கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ் என்னன்னா பாப்பாவே வெயிட் கம்மியா அந்த கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸ் என்னன்னா அது வந்துட்டு பிரெயின்ல ஒரு விஷயத்தை கிரகிச்சு ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி, ஒரு விஷயத்தை கிரகிச்சு திரும்பி சொல்ற தன்மை, அதுதான் அந்த கார்பஸ் கலோசம். சும்மா இப்படி ஒரு ரெயின்போ மாதிரி ஞாபகம் இப்படிதான் இருக்கும் தலையில, எல்லாரோட எம்ஆர்ஐலையும் பார்க்கலாம். இவ மட்டும்தான் மைக்ரோசெஃபாலசைட் தலை சின்ன தலை, மித்தபடி இன்னைக்கு வந்த மித்த யாருமே அந்த அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அவங்க வந்து அதுக்கு பொறுப்பே இல்லை. அது வந்து விதி சதி ஏதோ ஒன்று ஹாஸ்பிட்டலையோ டாக்டரோ டெலிவரி டைம்லையோ எதோ, மித்தபடி மித்த எல்லா குழந்தைங்களுமே வந்துட்டு பை பர்த் கிடையாது, எல்லாமே பிறந்தப்புறம் தான். பை பர்த்தே ஒரே ஒரு குழந்தை கார்பஸ் கலோசம் ஏஜெனசிஸோட என்கிட்ட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டோட ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பிறவிலேயே தலையில அந்த ரெயின்போ இல்லை. அப்படி இல்லாத குழந்தைங்க தான் ஜெனட்டிக் ஆட்டிசம், அதுதான் ஆட்டிசம். அப்படி இல்லாம கார்பஸ் கலோசம் நார்மலாவே இருக்கு, பிறக்கும் போது பர்த் ஆஸ்பிக்ஸியால ஆக்சிஜன் தலைக்கு கம்மியா போய் ஸ்ட்ரோக் பெரியவங்களுக்கு வர மாதிரி குழந்தைங்களுக்கு பிறந்தோடனே ஒரு நிமிஷம் அழுகாம இருந்தோடனே தலைக்கு போகுது ஸ்ட்ரோக் வருதுல, அந்த மாதிரி பர்த் ஆஸ்பிக்ஸியா இருக்கவங்களுக்கு அந்த கார்பஸ் கலோசம் தின்னிங் இருக்கும், நிறைய ப்ராப்ளம் வரும், அது வந்து காம்ப்ளிகேஷன். இது இல்லாம 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் நார்மலா இருந்துச்சு என் பிள்ளை. அம்மா அப்பா கூப்பிட்டுச்சு, பாய் சொல்லிச்சு, 4 வார்த்தை பேசிச்சு, அதுக்கப்புறம் போன் டிவி பார்த்த எல்லாமே ஜெனட்டிக் ஆட்டிசம் கிடையாது. ஸோ ஜெனட்டிக் இல்லைன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுன்னா என் பிள்ளை பிறக்கும் போதே இல்லை. அது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு உறுதிமொழி எடுங்க, பிறக்கும் போதே இல்லைன்ற பிள்ளையே ஏன் சரி பண்ண முடியாது? நிச்சயமா சரி பண்ண முடியும். ஆனா சரி பண்றதுக்கான வழிகள் எப்படி பண்ணலாம், எப்படி அந்த குழந்தைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், 100% அந்த மிஷன் எடுத்துடணும். எடுத்துட்டு 3 மாசம் நான் ஏற்கனவே இந்த வீட்டில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு வீடியோ கிளாஸ் ஃபாட்ஸம் அதாவது வெளியே வச்சு சொல்லி கொடுத்தேன். அப்பயும் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும்னு தெரியலங்கிறாங்க. இப்போ அந்த நம்மளை சுற்றி உள்ள விஷயம், அப்பா என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, அப்பா அப்படின்னு கையெடுத்து இப்படி இப்படி கமேஷ் இப்படி கையெடுத்து அவங்க இந்த கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க இவங்க நான் நீ உங்க எங்க இதான் டீச் பண்ணணும். நீங்க பெருசு சிறுசு அது பயங்கரமா எக்ஸ்பிரஷன்ஸ் இதை வந்து 3 மந்த்ஸ் 1 மணி காலைல சாயந்தரம் பண்ணிட்டு 3 மாசத்துல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அப்ப கேளுங்க. கரெக்டா 1 மணி ஏதோ தெரப்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு ஒரு 1 hour 2 hour தனியா அவங்க உலகத்துலன்னு தொலைக்க விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தை நம்ம என்னைக்குமே சரி பண்ணி கொண்டு வந்து வருஷங்கள் லேட் ஆகும். 1 year 3 years 4 years ஆயிரும். குழந்தையோட உலகத்துக்குள்ளே இருக்கிறது, ஓடணும் ஆடணும் மூச்சு முட்டை ஒளிஞ்சு விளையாடணும், யானைக்கால் போட்டு நடக்கணும், முதுகில் உட்கார வச்சு விளையாடணும், குச்சி மண்ணில் ஒளிச்சு வச்சு விளையாடணும், நொண்டி விளையாடணும். அந்த குழந்தை கூட பாடி 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 அந்த குழந்தைய உங்க பக்கம் அட்ராக்ட். ஆனா இப்ப அவளை கூப்பிடுங்களா பாட வச்சிடலாம் இன்னைக்கு. இன்னொருத்தி இருக்கா ஒரு சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு எப்படி பாடுறான்னு பாருங்க. அவளை இவ்வளவு நார்மல் சைல்டு தான்,
90% அவ அக்கா பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணா, பட் சூப்பரா ஆயிட்டா இப்ப இவ வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கா. இன்னைக்கு அவ பாடுறது கேளுங்க, எல்லாருமே கண்டிப்பா மயங்கிடுவீங்க. சான்ஸே இல்லாம மேம் அதாவது எல்லாருமே இந்த சிம்டம் சொல்லும் போது முன்னாடிக்கு இப்ப ஐ கான்டாக்ட் இருக்கு, முன்னாடிக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் அதை சொல்லாதீங்கன்றேன், முன்னாடி ஜீரோ வாஞ்சி பிரிஞ்சு அதை சொல்லாதீங்க. 6 வயசு குழந்தை நார்மல் சைல்டுக்கு இந்த குழந்தை எப்படி இருக்குன்னே சொல்லுங்க. இது நார்மல் சைல்டாக போறது தான் என்னோட டார்கெட். அதை வந்து முன்னாடிக்கு இப்ப ஐ கான்டாக்ட், முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் புரிதல். இவன் வயசு 3 வயசு குழந்தைக்கு இவன் எப்படி இருக்கான் அதை தான் நம்ம சரி பண்ண போறோம். அப்ப அந்த டைமுக்கு அதே மாதிரி குழந்தை கண்டிப்பா பார்க்கவே பார்க்காது, கவனிக்கவே கவனிக்காது. ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன், இதையும் சொல்லிடுறேன். ஒரு 13 வயசு பையன் நியூ பேஷண்டாக எனக்கு ட்ரீட் பண்ணாங்க ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி. அந்த அம்மா இவளை விட கொஞ்சம் குண்டாந்துருப்பாங்க. பாப்பா அந்த பையன் என்ன பண்ணா, எப்படி அவங்க அம்மா அடிச்சு அடிச்சு காமி, இந்த இடத்துல வந்து இப்படி எப்படி 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 குத்து நடத்தி காமி, இந்த இடத்துல வந்து கை எப்படி வச்சுட்டு நங்கு 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 சாப்பிடு பலர் 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 அப்படியே அடிக்கிறான். 14 வயசுல அவன் வந்து நங்கு 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 நடிக்கிற எனக்கு கண்ணில் தண்ணி வந்து, அவங்க அம்மா பயங்கரமா 17வது டோக்கன். அவங்க வந்தவங்க எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் போயிருங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவு அடிக்கிறான், அதாவது அவன் எவ்வளவு குண்டா இருக்கான் அப்ப நல்லா வெயிட். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 6 வயசுல பையனை நீங்க முட்டிக்கு கீழே கண்டிப்பா அடிக்கணும். நீங்க அடிக்கல, தெரப்பி சென்டர்ல போய் யாரோ ஊர் பேர் தெரியாது பிள்ளை அடிவாங்க. தெரப்பி சென்டர்ல அடிக்காம உங்களை கொஞ்சம் ஒன்றும் சொல்லி தர மாட்டாங்க, அடி வெளுத்துருவாங்க. நான் அடிச்சு என் பிள்ளைய சரி பண்றேன்னா யார்த்தையாச்சும் அடி வாங்கி அவன் சரியா போறனா, இதுதான் மேட்டர் சரிங்களா. அப்ப நீங்க வந்து முட்டிக்கு கீழே தான் அடிக்கணும், நம்ம கண்ணாமன்னா அடிக்க மாட்டோம். இப்படி அடிக்கிறதுல மறுத்து போயிடும் கண்ணத்துல, உடம்புல முட்டிக்கு மேல எங்க நீங்க எதை கட்டைய வச்சு அடிச்சா கூட அதுக்கப்புறம் உடம்பு உதுத்துரும். மெல்லிசான குச்சி இருக்குல்ல, சுள்ளி இந்த தொடப்பு குச்சி மாதிரி, அதுக்கு இருக்கிற சக்தி வந்து இது பெரிய பெரிய கட்டைக்கு இருக்காது, இது பிராக்சர் கூட ஆக்கிரும். இந்த சுளீர்னு விழுகிற அந்த வலிக்கு வந்து ரியாக்ஷன் அப்படி இருக்கும், மெல்லிசான குச்சி. அது குழந்தைய ஹர்ட் பண்ணும், குழந்தைக்கு பெருசா வலிக்காது. அது அடிச்சு முடிச்ச அப்புறம் பிள்ளை வந்துட்டு ஓகே, அடுத்து அந்த குச்சி எடுத்தாவே பயப்படும். 2 வயசு 3 வயசு 4 வயசுல நீங்க அவங்க குழந்தைய கண்ட்ரோல் பண்ணல, 1 அடி அடிச்சா 10 அடி திருப்பி அடிச்சிருவான்னு என்னன்னு சொல்றாங்க, சொல்லாதீங்க பிளீஸ். 5ல விளையாத 50ல எப்படி வளைப்பீங்க? நான் அதான் அந்த பையனை பார்த்தப்பறம் கேட்டேன், 5 வயசுல பிள்ளை அடிச்சா 1 அடி அடிச்சா திருப்பி 10 அடி அடிக்கிறான்னு, அடிக்காம பயந்து அம்மா இது பண்றாங்க. அவங்க நேற்று ஒரு மதர் வந்தாங்க, முடிய பிடிச்சிடும் அதையே சொல்லி பயப்படுறாங்க. கேட்டேன், மேம் இப்ப உங்க பையனுக்கு 6 வயசு, இன்னைக்கு முடிய பிடிச்சிடும் நீங்க பயப்படுறீங்க, அவன் உங்களுக்கு இப்ப 30 வயசு, உங்க 50 வயசுல இவன் எவ்வளவு ஹைட்டா இருப்பான், எவ்வளவு பவரா இருப்பான், அன்னைக்கு அடிச்சா வாங்கிக்க நீங்க ரெடியா? அன்னைக்கு அடிச்சா நீங்க மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்ப, அன்னைக்கு அடிச்சா நீங்க வாங்கிக்க ரெடியா? சோ தப்பு தப்புதான். அண்டு இந்த குழந்தைக்கு புரியாது, அடிங்க எல்லாம் புரியும். எப்படி புரியாது? உடம்பு சரியில்லாத பிள்ளை, காய்ச்சல் இருக்க பிள்ளை, கை கால் வந்துட்டு ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு, ஒரு புண்ணு இருக்கு, ஒரு நோய் இருக்கு, அந்த குழந்தைய நம்ம அடிக்க தப்பு. இவங்க வந்து எல்லாம் தேவைக்கு பேசுவாங்க, தேவைக்கு தெரிய வரும், எல்லாம் புரியும். நம்ம அடிச்சோம்னா அடி உதறமா அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. மாசத்துக்கு 1-3 தடவை அடிக்கலாம், வாரத்துக்கு 1 தடவை வச்சுக்கோங்க. அடிக்காம நான் வளர்க்கறேன்னு சொல்றது பொய் சொல்லணும், இல்ல அந்த பிள்ளை ஒழுங்கா வளர்க்காம இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல இல்ல, அது என்னன்னா நோ நோனே சொல்லி பழகுங்க. நம்ம வந்து அந்த பெரியவங்க கிட்டயே முதல்ல ஒரு குழந்தை அவங்க முன்னாடி வச்சு அடிச்சோம்னா கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது சார், யாராலையும் தாங்கிக்க முடியாது. நானே இப்ப இவளையே இல்லைன்னு நடிச்சாருன்னா பார்த்தா அப்படி துடிக்கும்,
நம்ம வந்து பார்க்க கூடாது. அப்ப நம்ம தனியா கூட்டிட்டு போய் சொல்லிதான், அதாவது மொத்தமா இவளுக்கு இப்ப 8 வயசு ஆகுதுன்னா 2 தடவை அடிச்சிருக்கேன். அப்ப அஸ்வின் 13 வயசு ஆகுதுனா ஒரு 3 தடவை 4 தடவை அடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. முட்டிக்கலாம் நல்லாதான் குச்சி வச்சு முதல் 2 குச்சி உடைச்சிட்டு தான் பேச்சே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாவே அமைதியாயிருவாங்க, பார்த்தாவே புரிஞ்சிடும். பயம் இருந்தாதான் ஒரு பிள்ளைய ஒழுக்கப்படுத்த முடியும். பயம் இல்லாத குழந்தைய டிசிப்ளின் பண்ணவே முடியாது. சோ தே ஹேவ் டு ஹேவ் ஃபியர். அது நம்ம செல்லமா பண்ணவே முடியாது. அந்த குழந்தை அடிக்குதுன்னு அடி வாங்க ஆரம்பிச்ச பேரண்ட்ஸ் 50 வயசு 60 வயசு நம்மளோட வயசான காலத்துல அடி வாங்க முடியுமா? நம்மளுக்கு உடம்புல பலு இருக்குமா? அந்த அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆயிராது. நம்ம வந்து அவனை சீர் பண்றோம், தப்புன்ற தப்புனே சொல்லித்தரும். ஒரு தடவை அடிச்சா 10 அடி அடிப்படா, அடிக்க கூடாதுன்னு 10 தடவை அடிங்க. அப்ப ஸ்டாப் பண்ணும். அவன் கண்ட்ரோலுக்கு உங்களை கொண்டு போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. குழந்தை உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கும். ஒரு தடவை அடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் வெளிய வந்தா வீட்ல அடிப்பாங்க, வெளிய வந்தா ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னா அங்க கூட கொஞ்சம் பண்ணும் அந்த குழந்தைங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து நார்மல் சைல்டு. இப்ப இவளே இப்ப நான் வந்துட்டு எதுக்கு இவ்வளவு அடிச்சுன்னு கேளுங்க. ஒரு தடவை ஸ்டேஜ்ல சீஃப் கெஸ்டா ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கேன், அங்க போய் எதுவும் சாப்பிடக்கூடாது, அலையக்கூடாது, இதுதான் பிரச்சனை. அங்க போனவொடனே நீட்டா ஜாங்கிரி கொடுத்தாங்க. நல்லா மேடம் சாப்பிட்டுட்டு ஜாங்கிரி இன்னொரு பாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு இல்லைன்னு யாரையும் அனுப்பி கடையில வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே அப்படின்னு இருக்கா. வீட்டுல வந்து அதுதான் அடி வெளுத்தேன். இல்ல ஒரு தடவை அடிச்சுல, அதுக்கப்புறம் இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னி வரைக்கும் எங்க போனாலும் அமைதியா போய் கை கட்டி உட்காருவா, இட்ஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்னு வெளியே வந்து அம்மா இது எனக்கு வாங்கி தரீங்களாம்பா. இதெல்லாம் பொய் சொல்லி எல்லாம் வளர்க்க முடியாது. என் பிள்ளைங்க எப்படியோ அப்படிதான் உங்க பிள்ளைங்களும் பாக்குறேன். இது நான் மாத்தி பாக்கல சரிங்களா, நான் அதே தான் பாக்குறேன். இதே இவ்வளவு மாதிரிதான் அவங்களையும் நான் சரி பண்ணு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போ குழந்தையோட கண்ட்ரோலுக்கு நீங்க இருக்கீங்கன்னா அதை பிரேக் பண்ணி உங்க கண்ட்ரோல் குழந்தைய கொண்டு வர மிஷின் தான் இந்த வீடியோல சொல்றேன். அது உங்களோட பாடு. என்ன பண்ணுங்களோ ஏற்படுத்து. குழந்தை உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அவன் பேச வேணாம், அவன் ஸ்பெஷல் சைல்டா கூட இருக்கட்டும், புரிய வேணாம், சண்டே மண்டே சொல்ல வேணாம், ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண வேணாம், ஐ கான்டாக்ட் வைக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஆனா குழந்தை உங்க நோ அப்படின்ற வார்த்தைக்கு கட்டுப்படுதுன்னா கியூர் சீக்கிரம் பண்ணலாம். அதை பண்ணாம குழந்தை கண்ட்ரோல்ல நீங்க இருந்துட்டு செல்லும் கொஞ்சி பிளீஸ் 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 பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா ஜென்மத்துக்கு குழந்தை சரியாகாது. ஈவன் இஃப் இட் இஸ் யார் நார்மல் சைல்டா இருந்தா கூட கேட்க மாட்டாங்க நம்ம சொல்ற பேச்ச. நம்ம சொல்றது நார்மலா ஒரு குழந்தை இருக்கு, இப்ப ஐஷுவே இருக்கு, ஐஷுமா செல்லக்குட்டி டார்லிங் இப்ப சொன்னா கேப்பா. இது வந்து எப்பன்னா 2 தடவை வெளி வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு கொஞ்சி சொன்னாலும் அதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னா சொல்லி பாருங்க, கேட்க மாட்டாங்க. சோ டைம் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். இப்ப வந்து ஒரு தேவதை சூப்பரா பாட போறா, இங்க வாங்க பாடுங்க, இங்க வந்துரு, இங்க வா, இங்க இப்படி கொண்டு வாங்க மேம். என் மடிக்கு வரியா ஐஷோக்கா? இந்த மடி, நீ இந்த மடி. மாஸ்க் அவளுக்கு போடுங்க, வச்சிருக்கீங்களா? இல்லன்னா அவளை காமிக்காம இங்க இங்க நின்று அவளை காமிக்க. இங்க உட்காருங்க, பின்னாடி காமிடா. ஓகே சின்ன சின்ன பாடு, சத்தமா பாடு, சத்தமா பாடு. அங்க பாத்து பாடு, அம்மா பாத்து பாடு, இங்க பாத்து பாடு, இங்க பாடு, இங்க பாரு, சின்ன சின்ன பாடு. ஆக்சுவலி பேசாம வேற குரல்ல பேசுறால பாடு சொன்னே. இங்க சின்ன சின்ன வனக்கோயில் பாடுடி பாடு, இங்க பாடு, பாடு, சாக்லேட் தரேன் பாடு. சரி இந்த பாடு பாடு, மாலை டண்டம் பாடு. இதுக்கு குரல் பாருங்க, சரி இது சொல்லு. சின்ன சின்ன பாடு, சின்ன சின்ன பாடு, சின்ன சின்னதா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவே பாடி பாப்பா சாக்லேட் எடுத்துருவா, சாக்லேட் இருக்கா சாக்லேட் எடுத்துட்டு வர, அது மட்டும் பாடிடு ஒரு தடவை. ஓவரா தானே சீன் போடுறோம். சரி அப்பனா நான் வந்து அக்கா கூப்பிட்டு பாட சொல்லிடுறேன், நீ பாடவே வேணாம் போ.
மேம் அவ்வளவு ஸ்வீட்டா பாடுவா. ஆக்சுவலி இவ்வளவு ஸ்பெஷல் சைல்டு தான் வந்தா, ஆனா அவங்க அக்கானால இவ வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆனா. அவளை பார்த்து இவ நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா, பட் இவ மெடிசன் கொடுத்த அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா இதாயிட்டா. இவ வந்து அவளை விட பயங்கர ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆயிட்டா. பாடுறது பண்றது எல்லாமே நார்மலா அந்த சைல்டுக்குள்ள ஆக்டிவிட்டி தான். அவ மூத்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டா இருந்தா, ரெண்டாவது குழந்தை 80% எஸ்கேப் ஆயிரும். பக்கத்து வீடு அக்கத்திட்டு விட்டு ஸ்கூல்ஸ் போய் மோஸ்ட்லி வராது. அந்த ரெண்டாவது குழந்தைய பார்த்து நிறைய மூத்த குழந்தை கத்துக்கவும் செய்யும். சம்டைம்ஸ் பேட் லக்ல மூத்த குழந்தைய பார்த்து இமிடேட் பண்ணவே ஆரம்பிச்சிடும். குடேஷ் இங்க பாரு, உனக்கு சாக்லேட் வேணா பாடு, சின்ன சின்ன பாடு. இப்ப எப்படி பாட முடியுது? பாடு, அப்பதான் தருவேன். புரியாத ஏண்டி ஒரு சாக்லேட் பத்திரி மூடு போயிடுச்சு. சரி ஓகே. ஆனா ரொம்ப சூப்பரா மேம் அந்த வாய்ஸ், குத்து சாங்க்கு ஒரு வாய்ஸ் பாடுவா, இந்த மெலடி சாங்க்கு ஒரு வாய்ஸ் பாடுவா, பயங்கரமா பாட ஆரம்பிச்சு. லாஸ்ட் டைம்ல அப்படி கத்தி கத்தி பேசுறான் நிறைய மொபைல் கார்ட்டூன் இதெல்லாம் பார்த்த குழந்தைங்க. ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளை மாதிரி ஃபீபிள் வாய்ஸ்லயும், பொம்பளை பிள்ளைங்க கட்ட குரல் ஆம்பளை பசங்க மாதிரி மாத்தி பேசுவாங்க. இந்த ஃபால்ஸ் வாய்ஸ் பேசுறது இருக்கும். இவளுக்கு மொபைல் டிவி காமிச்சிட்டீங்களா? அக்காவை பார்த்து வந்துச்சு. சரி ஓகே. இன்னைக்கு டார்கெட் என்னன்னா, குழந்தைய உங்க கண்ட்ரோல்ல வைக்கிறீங்க, உங்க கண்ட்ரோல்ல குழந்தை வைக்க கூடாது. ஐஷு போஸ் குத்துது போது. ஐஷு லவ் யூ ஆல், நன்றி சொல்லு. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னியா, ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஓகே, அங்க பேர சொல்லு. ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆகி சொல்லு. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, ஹாப்பி நியூ இயர்.